ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் 9 இடத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை சொல்லலாங்க. அதாவது 9 இடம் 9 குடைய அதிபதி, 9 நிற்கும் கிரகத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை நாம் நிர்ணயம் செய்யலாங்க. ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் குலதெய்வத்தையும் சந்திரன் இஷ்ட தெய்வத்தையும் குறிக்கும் கிரகங்கள்ங்க. ஜாதகத்தில் 9 இடத்தை வைத்து ஒரு மனிதனின் தெய்வ சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க. பொதுவாக இந்த பலன்கள் பொது பலன்கள் மட்டுமே. உங்க ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து சிலருக்கு இது மாறுபடலாங்க. ஃபர்ஸ்ட் மேசம். மேசராசிக்காரர்களுக்கு தெய்வ பக்தி நிறையவே இருக்குங்க. காலச்சக்கரத்தின் முதல் வீட்டில் சூரியன் உச்சமாகிறதுனால இவங்க முன்னோர்கள் அதாவது குரு சொல்லி கொடுத்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவாங்க. சுவாமி சிலை விக்கிரகத்தின் அழகை தீப ஆராத்தியில் பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த வீட்டுக்கு தனுசு ராசி 9 வீடா வர்றதுனால இவங்க கடவுளின் அன்புக்கு பாத்திரமானவங்க. இறை வழிபாட்டின் மூலம் ஒழுக்க நிறைய கடைபிடிப்பாங்க. இந்த ராசி நெருப்பு ராசி அப்படிங்கறதுனால தீபம் ஏற்றி இறைவனை ஜோதி ரூபமா வழிபட விரும்புவாங்கங்க. அடுத்து ரிஷபம். ரிஷபராசிக்காரங்க எப்போதுமே கடவுள்கிட்ட நிறைய வேண்டுதல் வைப்பாங்கங்க. இந்த வீடு காலச்சக்கரத்தின் 2 வீடு. இந்த வீட்டில் சந்திரன் உச்சமடைகிறதுனால இந்த வீடு வாய் வாக்குஸ்தானத்தை குறிக்கிறதுனால எனக்கு இது செஞ்சா உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு டீல் பேசுவாங்க. தொழில் முன்னேற்றத்திற்காக இறை வழிபாடு செய்வாங்க. இந்த வீட்டுக்கு 9 வீடாக சனியின் வீடான மகர ராசி வர்றதுனால சிலர் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் பெயருக்கு அல்லது தொழில் பெயருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. பிரசாத பிரியர்கள்ங்க. மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்ச்சி அடைவாங்க. இறைவனை கட்டண தரிசனத்தில் விரைவாக பார்ப்பாங்க. மிதுனம். மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே தான் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனால் தான் நடந்தது என மனசார நம்புவாங்கங்க. காலச்சக்கரத்தின் 3 வீடான மிதுனம் தொலைத்தொடர்புகளை குறிப்பதால் கோவிலில் பக்தர்கள் போடும் சரண கோஷம் மற்றும் மந்திரத்தை கேட்டு மகிழ்ந்தவாறே இறை வழிபாடு செய்வாங்க. இறைவன் மந்திரத்தை ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு 9 வீடாக சனியின் ராசியான கும்பம் வருவதால் புராண இதிகாசங்களை கேட்டு மகிழ்வாங்க. கோவில் வளாகத்தை சுற்றி வருவதற்கு விருப்பப்படுவாங்க. கடகம். கடகராசிக்காரங்க எப்போதுமே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு நினைப்பாங்கங்க. காலச்சக்கரத்தின் 4 வீடு தாய்மை மற்றும் நீர் ராசியை குறிக்கிறதுனால இறை ஸ்தலங்களுக்கு சென்று நீராட விரும்புவாங்க. இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஆசைப்படுவாங்க. கடவுளுக்கு நேர்த்தி கடன் என்று ஆடு மாடு கோழி ஆகியவற்றை பலியிடும் எண்ணம் கொண்டவங்க. இந்த வீட்டுக்கு 9 வீடாக குருவின் வீடான மீனராசி வர்றதுனால குலதெய்வ வழிபாட்டு பிரியரா இருப்பாங்கங்க. தீ மிதித்தல் அழகு குத்துதல் போன்ற ஆபத்தான நேர்த்தி கடன் செய்து கடவுளின் அருளை பெறுவாங்க. சிம்மம். சிம்ம ராசிக்காரங்க தனது இஷ்ட தெய்வத்தை தவறாமல் வழிபடுவாங்கங்க. இந்த ராசி காலச்சக்கரத்தின் 2 நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால குரு உபதேசத்துடன் தெய்வத்தை தனது காதலனாகவோ அல்லது நண்பனாகவோ பாவித்து வழிபடுவாங்க. அதாவது மீரா கண்ணனை நினைத்து வழிபட்டது மாதிரி, ஆண்டாள் பெருமாளை நினைத்து வழிபட்ட மாதிரி, குசேலன் கண்ணனை நினைத்து வழிபட்ட மாதிரி வழிபடுவாங்க. சிலர் நான் கடவுள் என்பது போலவும் இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு 9 வீடாக மேசராசி வர்றதுனால மேலும் மேசத்தில் சூரியன் உச்சம் அடைவதாலும் சூரிய நமஸ்காரம் தீபம் ஏற்றி இறைவனை ஜோதி ரூபமாக வழிபட விரும்புவாங்கங்க. தனக்கென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சிருப்பாங்க. கன்னி. கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலும் தாய் தந்தைய தெய்வமா வழிபடக்கூடியவங்க. காலச்சக்கரத்தின் 6 வீட்டில் புதன் உச்சமடைகிறதுனால தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணுவாங்கங்க. செல்வ மேன்மைக்காக தெய்வத்தை வழிபடக்கூடியவங்க. கோவில்களில் தரக்கூடிய அல்லது கோவில்களில் விற்கக்கூடிய பிரசாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இறைவன் மந்திரத்தை சொல்வதில் ஆனந்தம் அடைவாங்க. தெய்வத்தின் பெயரை தனது நிறுவனங்களுக்கு ஒப்பாங்க. கன்னிக்கு 9 வீடாக ரிஷபராசி வருதுங்க. ரிஷபம் காலச்சக்கரத்தின் 2 வீடான குடும்பத்தை குறிப்பு. 4 அதிபதியான சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறதுனாலையும் இவங்க வீட்டிலேயே இறை வழிபாடு செய்ய விரும்புவாங்கங்க. துலாம். துலாம் ராசிக்காரங்க கோயிலை சுற்றி வருவதில் பிரியமா இருப்பாங்கங்க. இறைவன் மூலம் ஆதாயம் பெறுவாங்க. காலச்சக்கரத்தின் 7 வீடு நண்பர்களை பற்றி சொல்வதால் இவங்க கடவுள் பற்றிய விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் குணமுடையவங்க. சனி இந்த வீட்டில் உச்சமடைகிறதுனால புராண இதிகாசங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. துலாமிற்கு 9 வீடாக மிதுன ராசி வர்றதுனால கோவில்களில் பக்தர்கள் போடும் சரண கோஷம் மற்றும் மந்திரத்தை கேட்டு மகிழ்ந்தவாறே இறை வழிபாடு செய்வாங்கங்க. விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னாலே இந்த வீடு ஒரு நீர் ராசிங்க.
விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் கோவில்களுக்கு சென்று நீராட விரும்புவாங்க. இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால தாயாரை தெய்வமா வழிபடக்கூடியவங்க, பெண் தெய்வத்தை அதிகமா வழிபடுவாங்க, இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஆசைப்படுவாங்க. விருச்சிகத்திற்கு ஒன்பதாம் வீடாக சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் வர்றதுனால கோவிலில் அன்னதானம், நீர், மோர், கூழ் ஆகியவை தானமா வழங்குவாங்க. செல்வ மேன்மைக்காக இறை வழிபாடு செய்வாங்க, கடவுளுக்காக எதையும் செய்வாங்கங்க. தனுசு, தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னம்பிக்கையோட இருப்பாங்கங்க. தர்ம ஒழுக்க நெறியோடு இறைவனை காண மற்றவருக்கு உபதேசம் செய்வாங்க. இந்த வீடு ஒரு நெருப்பு ராசிங்க. மேலும் தனுசுக்கு ஒன்பதாம் வீடாக சிம்ம ராசி வர்றதுனால இயற்கையில் உள்ள பஞ்சபூதங்களில் இறைவனை காண்பாங்கங்க. தனது இஷ்ட தெய்வத்தை நண்பனாகவோ அல்லது காதலனாகவோ பாவித்து வழிபடுவாங்க. மகரம், மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாம் வீடுங்க. இவங்க கடவுளுக்காக எதையும் செய்வாங்கங்க. கடவுள் தான் நினைப்பதை செய்வார் என்று மனதார நம்புவாங்க. இறை காரியங்கள் நிறைய செய்வாங்க. மகரத்திற்கு ஒன்பதாம் வீடாக கன்னிராசி வர்றதுனால இவங்க தான் சம்பாதித்த குறிப்பிட்ட பகுதியை நல்ல காரியங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் செய்வதன் மூலம் இறைவனுக்கு செய்ததாக மனசார நம்புவாங்க. தன்னுடன் பக்த கூட்டங்களை கூட்டிக் கொண்டு அடிக்கடி யாத்திரை போவாங்க. கும்பம், பொதுவாக கும்பம் ஒரு காற்று ராசிங்க. அதனால கடவுள் பற்றிய விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் குணம் கொண்டவங்க. கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடாக துலாம் ராசி வர்றதுனால மேலும் துலாமில் ராசி அதிபதி சனி உச்சமடைகிறதுனாலையும் இறைவன் மூலம் ஆதாயம் அடைவாங்கங்க. புராண இதிகாசங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. கடவுள் பெயரில் நிறுவனம் தொழில் தொடங்கி வெற்றி பெறுவாங்க. இறைவன் மந்திரத்தை ஜபம் செய்வாங்க. கோவில் வளாகத்தை சுற்றி வருவதற்கு ஆசைப்படுவாங்க. மீனம், மீன ராசி அப்படின்னாலே ஒரு நீர் ராசிங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைப்பாங்க. பொது சேவை மூலம் இறைவனை காண்பாங்கங்க. இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாக விருச்சிக ராசி வர்றதுனால மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பது போல் இவர்களின் வழிபாடுகள் இருக்குங்க. இறைவனின் பாசத்துக்குரியவர்களுங்க. பொதுவாக எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிப்பதால் கடவுளுக்கு நேர்த்தி கடன் என்று ஆடு, மாடு, கோழி, பன்றி ஆகியவற்றை பலியிடும் எண்ணம் கொண்டவங்க. தீ மிதித்தல், அழகு குத்துதல் போன்ற ஆபத்தான நேர்த்தி கடன் செய்து கடவுளிடம் அருள் பெறுவாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்க ராசியில ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் கிரகத்தை வைத்து இதில் பலன்கள் மாறுபடலாம். நீங்க என்ன ராசி, உங்களோட சாமி வழிபாடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.